Hi friends, welcome to my channel F.A.J new style. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சிக்கன் கோஃப்தா பண்ண போறோம் இல்லைங்களா? அதுக்கு இப்ப தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். நம்ம இப்ப 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துக்கோம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இப்ப இத கிரைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம 4 சிகப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணனும். இதையும் நம்ம இப்ப கிரைண்ட் பண்ணிட்டோம். இது காஞ்ச மிளகாய் அண்டு தக்காளி எடுத்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு 5-6 பல்ல தேங்காய் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். இதையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம சிக்கன் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்லெஸ் உள்ள சிக்கன். நம்ம இப்போ இதை சதை பகுதியில் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இதையும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் சில மசாலாகள் நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இப்போ இதில் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் இது பிரியாணி மசாலா 1/4 ஸ்பூன். இதையும் நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். காரம் உங்களுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு வெங்காயம் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது கூட இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஒரு வெங்காயத்தை எடுத்து இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய் நம்ம இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் கிட்ட நம்ம இதை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம இது கூட இப்போ ஒரு முட்டையை மட்டும் நீங்கள் உடச்சி இது கூட ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நான் காமிக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிட்டோம். நம்முடைய சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட அரைச்ச பொட்டுக்கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ஸ்பூனை நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொட்டுக்கடலை மாவு நல்லா அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட 1 ஸ்பூன் ஆயில் மட்டும் இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்க வரணும். இந்த மாதிரி உருண்டைகள் பிடிக்க வரும்போது நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. பால்ஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும் போது உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை சூட் பண்ணிக்கலாம். சூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண சிக்கன் பால்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வேறு பேனில் 2 இந்த மாதிரி குழி கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் 2 குழி கரண்டி அளவுக்கு நம்ம ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம வெட்டி வச்ச ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஒரு பிரிஞ்சி இலையை ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ஒரு பச்சை மிளகாய் நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஒரு மசாலாக்கெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் மிளகாய்த்தூள் ஹாஃப் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஹாஃப் ஸ்பூன், கரம் மசாலா ஹாஃப் ஸ்பூன், இந்த மசாலாக்களை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம இது கூட அரைச்சேன் தக்காளி பழம் அண்டு சேப்பு மிளகாய் போட்டு அரைச்சேன் இல்லைங்களா, அந்த விழுதை நம்ம இது கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனைகள் போகணும். இப்போ நம்ம இது கூட ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னால் இப்படி நம்ம டொமேட்டோ சாஸ் அண்ட் சோயா சாஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் அதாவது வெளியில் கிடைக்கக்கூடிய டேஸ்ட் உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். இதையே நம்ம இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம 1/2 லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன் மசாலாவில் கிரைண்ட் பண்ணும் போது சால்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் இதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இது கூட வந்து ஃப்ரை பண்ண சிக்கன் பால்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கிரேவியெல்லாம் வந்து இந்த கொஃப்தாவில் ஏறணும். இது கூட நம்ம வச்சுருந்த மல்லி புதினாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வேக விடலாம். அப்போ தான் அந்த கிரேவி மசாலா எல்லாமே உங்களுக்கு வந்து அதில் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்மளுடைய சிக்கன் கோஃப்தா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இது நல்லா ஊறி நல்ல டேஸ்ட் உங்களுக்கு அதில் நல்லா ஏறியிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய கிரேவியோட டேஸ்ட் இதில் உங்களுக்கு சூப்பராக தெரியும். நீங்கள் இப்போ நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். அது வரைக்கும் F.A.J நியூ ஸ்டைல், பாய்.